அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசப்படும் பொழுது யார் அதை தடுக்கிறானோ அல்லது மறுக்கிறானோ அவனுடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து தடுத்து விடுகிறான். ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுது யார் அதை திருப்பி விடுகிறானோ அல்லது தடுத்து விடுகிறானோ இவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து தடுத்து விடுகிறான். என்ன அர்த்தம்? ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸிலிருந்து மூன்று சட்டங்களை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஒரு சகோதரனை பற்றி ஒருவர் பேசுகிறார், அவர் அப்படி செய்தார் உங்களுக்கு தெரியுமா, அவர் அப்படி கூறினார் உங்களுக்கு தெரியுமா, அவரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா, அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பவர், அவருக்கெல்லாம் அதுவெல்லாம் எதுவுமே தெரியாது, இது போன்ற அவரை பற்றி வெறுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் பேசுகிறார், யா அஹி இத்தகில்லா, அல்லாஹுவை அஞ்சிக்கொள், எனக்கு இது தேவையில்லாத விஷயம், அது அல்லாஹ்விற்கும் அவருக்கும் உரியது, இதை தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவர் மறுத்துவிட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து மறுத்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு அனுப்பப்பட்ட மார்க்கம் பாருங்கள். ஆனால் என்ன பேசப்படுகிறது என்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் இணையதளங்களில் பாருங்கள், அல்லது இது போன்ற இந்த இணையதள தொடர்புகள் வளர்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளில் பாருங்கள். இந்த ஹதீஸ் மூன்று சட்டங்களை சொல்கிறது. என்னவெல்லாம்? முதலாவது, புறம் பேசுவது கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக என்ன சொல்கிறார்கள்? புறம் பேசுவது கூடாது. இரண்டாவது, புறம் பேசக்கூடிய சபையில் இருக்கக்கூடாது, தடுத்து விடுதல், புறம் பேசக்கூடிய சபையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, ஒருவர் புறம் பேசினால் அவரை தடுப்பது. மூன்றாவது, புறம் பேசினால் அவரை தடுப்பது. ஒன்று, புறம் பேசக்கூடாது. இரண்டாவது, புறம் பேசக்கூடிய சபையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, புறம் பேசினால் அவரை தடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அநீதம் செய்பவனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம். அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது? அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து அநீதம் செய்யாதே என்று கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிறந்த மார்க்க அறிஞரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களை பற்றி ஒருவர் இப்படி இப்படி பேசுகிறார், நமீமா, உங்களை பற்றி ஒருவர் இப்படி இப்படி சொல்லுகிறார். அப்போது சொன்னார்கள் அந்த ஆலிம், யா அல்லாஹ், எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே குரோதத்தை ஏற்படுத்த விரும்புகிறாயா? உனக்கு இப்படி நமீமாவை சொல்ல, இந்த கோலை சொல்ல வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்ட அந்த ஷைத்தானின் மீது நான் கோபப்படுகிறேன். அல்லாஹும் மக்ஃபிர் லி வலி அஹி, யா அல்லாஹ், என்னையும் என் சகோதரனையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருந்த சமூகம் பாருங்கள். என்ன சொன்னார்கள்? எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று வெறுப்பை ஏற்படுத்த விரும்புகிறாயா? உனக்கு இப்படி கட்டளையிட்ட ஷைத்தானை நான் வெறுக்கிறேன், அவன் மீது கோபப்படுகிறேன். யா அல்லாஹ், என்னையும் என் சகோதரனையும் மன்னிப்பான். ஏன்? கோல் ஒருவனை பற்றி பேசுபவனை விட இந்த கோல் சொல்பவன் மிக மோசமானவன். ஒருவன் என் மீது ஒரு அம்பை ஏவுகிறான், என்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் எங்கோ ஒரு சபையில், அந்த அம்பு எனக்கு தெரியாமல் கீழே விழுந்து விட்டது, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த கோல்சோடு என்ன செய்கிறான்? அந்த அம்பை எடுத்து வந்து என்னுடைய நெஞ்சில் சொருகுகிறான். அப்போது இவனை விட யார் மோசமானவன்? புறம் பேசுபவனை விட கோல் சொல்பவன் மிக மோசமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான்.